ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th Standard Chapter 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வீட் ஸ்டோன் ட்ரிச் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது தான் வீட் ஸ்டோன் ட்ரிச். அதில் வந்து குறிப்பிட்டு ஒரு 4 ரெசிஸ்டார் வந்து அதில் இருக்கும், PQRS அப்படின்னு அதை நேப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெர்ச்சாஃப் ரூல். கெர்ச்சாஃப்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், அவருடைய ரூல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 ரூல் அவர் டிஸ்பிளே பண்ணியிருப்பார். ஒன்று வந்து கெர்ச்சாஃப் கரண்ட் ரூல், அதை ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கெர்ச்சாஃப் லூப் ரூல் அல்லது கெர்ச்சாஃப் வால்டேஜ் ரூல். அந்த மாதிரி 2 ரூல் இருக்குது. அதனுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீட் ஸ்டோன் ட்ரிச். இந்த வீட் ஸ்டோன் ட்ரிச்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெசிஸ்டார் பி வந்து ஏ அண்ட் பி எந்த அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒயருக்கு நடுவுலையும், ரெசிஸ்டார் கியூ வந்து பிசிக்கு நடுவுலையும், ரெசிஸ்டார் ஆர் வந்து ஏடிக்கு நடுவுலையும், ரெசிஸ்டார் எஸ் வந்து டிசிக்கு நடுவுலையும் இருக்கும். இந்த ஏசி அது ரெண்டுமே வந்து ஒரு பேட்டரி இல்லை, ஒரு யூனிட் செல். அந்த யூனிட் செல்லுடைய வேல்யூ வந்து எப்சிலான், அதாவது இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்பயுமே வந்து கரண்ட் வந்து எதுலேருந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ், ரைட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவில் தான் போகும். அதனால தான் லெஃப்ட் சைடில் டைரக்ஷன் கரண்ட்டுக்கு மேலேயும், ரைட் சைடில் கரண்ட்டுக்கு கீழேயும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போகிற கரண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் மேலே போகிற கரண்ட் வந்து ஏ பாயிண்ட்டில் போய் ரெண்டாக பிரியுது. ஒன்று I1 I2 ரெண்டு கரண்ட்டாக பிரியுது. அப்புறமேட்டு அந்த I1 கரண்ட்டு பி பாயிண்ட்டுக்கு போயிட்டு IG I3 அப்படின்னு பிரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பி அண்ட் டிக்கு நடுவில் ஒரு கேல்வனோமீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை வந்து பர்பிள் கலரில் ரவுண்ட் பண்ணி ஜீன் போட்டிருக்காங்க, கேப்ஸ் ஜியில். கேல்வனோமீட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மாலாக வரக்கூடிய கரண்ட்டை கூட ஈஸியாக மெஷர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது அந்த I2 கரண்ட் வந்து டி பாயிண்ட்டுக்கு போய் I4 அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. சரி, இப்போ வந்து நமக்கு டயக்ராம் வந்து புரிஞ்சிச்சு. இப்போ வந்து எப்படி வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, கெர்ச்சாஃப் ரூலுடைய அப்ளிகேஷனான வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் ரூல் அப்புறம் அந்த வால்டேஜ் ரூல், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுருந்தா தான் வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜை வந்து ஈஸியாக நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த பாயிண்ட் பி அண்ட் டி இருக்குல்ல, இது ரெண்டுமே நம்ம ஜங்ஷன் சொல்கிறோம். ஏன் நம்ம ஜங்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து மோர் தென் ஒன் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ பாயிண்ட் பி எடுத்துக்கலாம், அதில் வந்து I1 IG I3 அப்படின்னு 3 கரண்ட் போகுது. அதுமாதிரி பாயிண்ட் டியில் வந்து I2 I4 அண்ட் IG அப்படின்னு ஒரு 3 கரண்ட் போகுது. அதனால் இது ரெண்டு ஜங்ஷன்ஸ் அப்படின்னு மீட் பண்ணுறாங்க. இந்த ஜங்ஷன்ஸில் வந்து கரண்ட் போயிட்டுருக்கா. இப்போ வந்து இந்த ஜங்ஷனில் வந்து நம்ம கெர்ச்சாஃபுடைய கரண்ட் ரூல் அல்லது அவருடைய கரண்ட் ரூல் அல்லது அவருடைய ஜங்ஷன் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன ரூல் அப்படின்னா, அந்த ஜங்ஷனை நோக்கி ஒரு கரண்ட் வருதுன்னா அது பாசிட்டிவ், ஜங்ஷனை விட்டு அந்த கரண்ட் வெளியே போகுதுன்னா அது நெகட்டிவ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். அதில் வந்து அந்த ஜங்ஷன் பியில் வந்து கெர்ச்சாஃப் கரண்ட் ரூலை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சரி, ஜங்ஷன் பியில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பி ஜங்ஷன், ஜங்ஷன் பியில் வந்து கெர்ச்சாஃபுடைய கரண்ட் ரூலை நான் அப்ளை பண்ண போகிறேன். சரி, ஜங்ஷன் பியில் எந்த கரண்ட் உள்ளே வருதுன்னு பாருங்கள், I1 கரண்ட் உள்ளே வருது. ஸோ அதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி I2 கரண்ட் வந்து I2 இல்லை, IG கரண்ட் வந்து வெளியே போகுது. அதனால் அந்த கரண்ட்டை வந்து நம்ம நெகட்டிவ்னு எடுக்கணும், IG. அதே மாதிரி I3 கரண்ட்டும் வெளியே போகுது, ஸோ -I3. இதை வந்து =0. ஏன்னா கெர்ச்சாஃப் கரண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இன் யர் சர்க்கியூட் இஸ் =0 அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் எந்த ஜங்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே போகிற கரண்ட் வந்து அந்த சம் ஆஃப் த கரண்ட்ஸ் வந்து 0 சொல்லுது. அந்த ரூல் படி நம்ம இந்த ஃபஸ்ட் இது எழுதியிருக்கோம். ரெண்டாவது என்ன எழுதுறோம் அப்படின்னா, ஜங்ஷன் டி, இப்போ ஜங்ஷன் டியில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் கெர்ச்சாஃப் கரண்ட் ரூலை. அதில் எந்த கரண்ட்லாம் உள்ளே வருதுன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதில் வந்து I2 கரண்ட் உள்நோக்கி வருது, IGயும் உள்நோக்கி வருது, I4 மட்டும் வெளியில் போகுது டியை விட்டு. அப்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா,
ஐ டூ உள்நோக்கி வருது, ஐஜி உள்நோக்கி வருது, ஐ ஃபோர் மட்டும் வெளியில் போகுது, ஈக்குவல் டு ஜீரோ. இது கெட்ச் ஆஃப் கரண்ட் ரூலை வந்து நம்ம ரெண்டு ஜங்ஷனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய கெட்ச் ஆஃப் உடைய லூப் ரூல் அல்லது வால்டேஜ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் இதில் ரெண்டு க்ளோஸ் சர்க்கியூட் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஏபிடிஏ, என்னது ஏபிடிஏ, இந்த சர்க்கியூட்குள்ளே வந்து நம்ம கெட்ச் ஆஃப் உடைய லூப் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏ டு பி போகும்போது அந்த டைரக்ஷன் கரண்ட்டுக்கு கரண்ட் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து வால்டேஜ் உடைய ஃபார்முலா தெரியும், அதாவது வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு தெரியுமா. இந்த இடத்துல ஐ வந்து நம்ம அந்த எடுத்துருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஐ ஒன் ஐஜி எதுவானா இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து அது பிக்யூஆர்எஸ் அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதன்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த ஏபி இருக்கா, ஏபி நம்ம சொல்கிறோம் டைரக்ஷன், அந்த அது வந்து கரண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால நம்ம ஐ ஒன்று பாசிட்டிவ்னு எடுக்கணும். அப்போது அந்த வால்டேஜ் என்ன இருக்கும், ஐ ஒன் அந்த ரெசிஸ்டன்ஸ் பி, ஐ ஒன் பி இதா. ஸோ கெட்ச் ஆஃப் உடைய வால்டேஜ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வால்டேஜ் வந்து இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த சர்க்கியூட்னு சொல்லுது. இந்த ரெண்டு சர்க்கியூ இந்த இப்போ நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ்லாம் வந்து இஎம்எஃப் வந்து கனெக்ட் ஆகிருக்காது, அதனால் நம்ம இஎம்எஃப் வந்து என்ன போடுவோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு தான் போடுவோம் இதில், சரியா. இப்போ வந்து நம்ம ஏபிடிஏ இந்த சர்க்கியூட்குள்ளே எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டு பி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்தது நமக்கு, ஐ ஒன் பி, இது ஒரு கரண்ட்டு. அப்புறமேட்டு பி டு டி, அதுவும் கரண்ட்டுடைய டைரக்ஷனில் தான் இருக்குது, அதனால் ஐ ஜி ஐஜி, அதாவது ப்ளஸ் ஜி ஐஜி. ஐஜினா என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதுதான் கரண்ட் பாஸ் த்ரூ தி கேல்வனோமீட்டர். ப்ளஸ் ப்ளஸ்ன்னு நீங்கள் டைரெக்டாக போடணும்னா அந்த டைரக்ஷனை பார்த்துட்டு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன் சொன்னேன்னு இப்போ தெரியுதா, இப்போ டி டு ஏ போகுது அது கரண்ட் வந்து ஏ டு டி வருது, ஸோ நம்ம மைனஸ் ஆர் ஐ டூ அப்படின்னு தான் போகணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் வராதிங்க, அது வந்து அந்த டைரக்ஷனை பொறுத்து தான், மைனஸ் ஆர் ஐ ஆர் ஐ டூ அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா அந்த ஏபிடிஏல வந்து எந்த ஒரு இஎம்எஃப்ஓ கனெக்ட் ஆகலை, அதனால் நான் இஎம்எஃப் உடைய வேல்யூ ஜீரோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய ஜங்ஷன் எது அப்படின்னா ஏபிசிடிஏ, ஏபிசிடிஏ தான் எடுக்க போகிறோம். அதாவது ஜங் ஏபிசிடிஏ இந்த சர்க்கியூட் தான் எடுக்க போகிறோம். ஏபிசிடிஏ சர்க்கியூட்டில் கெட்ச் ஆஃப் உடைய வால்டேஜ் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ டு பி வந்து ஐ ஒன் கரண்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது, ஸோ அதனுடைய வால்டேஜ் என்ன அப்படின்னா பி ஐ ஒன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பி டு சியும் வந்து ஐ த்ரீ கரண்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது, ஸோ கியூ ஐ த்ரீ ப்ளஸ் கியூ ஐ த்ரீ. அப்புறம் என்ன இருக்குது, சி டு டி வந்து ஐ ஃபோருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஸோ மைனஸ் எஸ் ஐ ஃபோர், மைனஸ் எஸ் ஐ ஃபோர். வேறு என்ன இருக்குது, டி டு ஏ வந்து ஐ டூக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஸோ மைனஸ் ஆர் ஐ டூ, மைனஸ் ஆர் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இஎம்எஃப் வந்து அதுலேயும் இல்லை, சரியா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், அதாவது இந்த பாயிண்ட் டி இருக்குல்ல, இந்த பாயிண்ட் டி அடுத்து பாயிண்ட் பி, இது ரெண்டுமே வந்து சேம் பொட்டென்ஷியலில் இருக்குதுன்னு எடுக்க போகிறோம். சேம் பொட்டென்ஷியல்னால் அந்த பி டு டியில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் அந்த பி டி இது ரெண்டுடைய பொட்டென்ஷியலை நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ஒன்றுனா இப்போது ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ தானே, அப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் வந்து அந்த கேல்வனோமீட்டரில் போகக்கூடிய கரண்ட் ஐஜி ஜீரோ தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் பி டு டி இது வந்து ஜீரோ, ஏன்னா பி அண்ட் டியில் ஒரே பொட்டன்ஷியல்னு சொல்லிடுவோம். அப்போது இந்த கண்டிஷன் படி பார்த்தா அந்த கேல்வனோமீட்டரில் போகிற கரண்ட் ஐஜி இது வந்து ஜீரோ,
இது நம்ம எடுத்துக்கிட்ட கண்டிஷன். அப்போ தான் இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது அந்த கேலனோமீட்டர் வந்து அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே போட்ட எக்குவேஷன்ஸில் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போடணும். இப்போது அந்த பி ஜங்ஷனில் வந்து ஐஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு இந்த இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும், ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா? அப்போ ஐ ஒன் மைனஸ் ஐ த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். அப்போ ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ த்ரீன்னு வரும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டி ஜங்ஷனில் இருக்கிறது என்னது, ஐ டூ ப்ளஸ் ஐஜி மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஐஜி எனக்கு பதிலாக ஜீரோ போட்டோம் அப்படின்னா ஐ டூ மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ ஐ டூ ஈக்குவல் டு ஐ ஃபோர், ஐ ஃபோரை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு கண்டிஷன். அப்புறமேட்டு அந்த நம்ம எடுத்துக்கூடிய அந்த சர்க்கியூட் ஏபிடிஏ, அந்த சர்க்கியூட்டில் வந்து ஐஜிக்கு பதிலாக ஜீரோ போட்டோம் அப்படின்னா அந்த ஜிஐஜி ஃபுல் வேல்யூமே வந்து நெக்லெக்ட் ஆகிடும். ஏன்னா எனிதிங் மல்டிப்ளை போட்டு ஜீரோ வந்து ஜீரோ தான். அப்போது ஐ ஒன் பி மைனஸ் ஆர் ஐ டூ, அதாவது ஐ ஒன் பி மைனஸ் ஆர் ஆர் ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோவா? அப்போ ஐ ஒன் பி உடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆர் ஐ டூ அப்படின்னு வரும். இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இதை வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏபிடிஏ இருக்குல்ல அந்த ஈக்குவேஷனில் இந்த ஐ ஒன் பி, அதாவது பி ஐ ஒன் இருக்கிற இடத்துல இந்த ஆர் ஐ ஒன் டூ ஆர் ஐ டூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அப்படி பண்ணால் இந்த மைனஸ் ஆர் ஐ டூவும் அந்த ப்ளஸ் ஆர் ஐ டூவும் கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் நமக்கு இது மட்டும் வரும், க்யூ ஐ த்ரீ மைனஸ் எஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும் நமக்கு, க்யூ ஐ த்ரீ ஈக்குவல் டு இந்த மைனஸ் எஸ்ஐ ஃபோர் வந்து அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் எஸ்ஐ ஃபோர்னு வரும். கரெக்டா? இதை ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் ஒன்னை ஈக்குவேஷன் டூவால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன வரும், எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ஸையும் எல்ஹெச்எஸ்ஸோட ஆர்ஹெச்எஸ்ஸை ஆர்ஹெச்எஸ்ஸோட டிவைட் பண்ணும். இப்போ ஐ ஒன் பி டிவைடட் பை ஐ த்ரீ க்யூ ஈக்குவல் டு ஆர் ஐ டூ டிவைடட் பை எஸ் ஐ ஃபோர் அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த கண்டிஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதாவது அந்த கரண்ட் ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஐ ஒன்னா ஐ த்ரீ ஐ டூனா ஐ ஃபோர் போட்டோம், அதன்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். அதாவது இந்த ஐ ஒன்னா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஐ த்ரீன்னு எழுதுறோம், அதே மாதிரி ஐ டூனா நம்ம ஐ ஃபோர்னு எழுதணும். அப்போ அப்படி எழுதணும் அப்படின்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது, அதாவது மிச்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னென்ன இருக்குது, பி பை க்யூ ஆர் பை எஸ் அதான் இருக்குது. அதாவது கண்டிஷன் என்ன, பி பை க்யூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் உடைய கண்டிஷன். எப்போ அப்படின்னா அந்த கரண்ட் ஐஜி, வென் கரண்ட் ஐஜி ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது அந்த கேலனோமீட்டரில் வந்து கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ கேலனோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி த்ரீ வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோர்த்து வோல்டேஜை கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு சில சம்ஸ் வந்து பின்னாடி வருது, அந்த சம்ஸ் வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவிலலாம் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து அதை இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். மேலும் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.